마? 마? இந்த இது வேளை தேடறதுக்குமே மதியான சாப்பாட்டுக்கும் வெச்சுக்கோ வரம்மா ஜோதிகா ஜோதிகா ஆ வர லக்ஷ்மணா சொல்லு அக்கா உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்காக்கா இப்போ இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல சொல்லுப்பா எனக்கு ஒரு சின்ன உதவி செய்றீங்களா ம் சொல்லு இது எதுக்கு அம்மா காலையில செஞ்ச நாலிட்லி எனக்கே கொடுத்துட்டு வெறு வயிறா கிடக்குக்கா அதுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறியா அம்மா கிட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லிராதக்கா ம் சரி சரி பாத்துக்கோங்கக்கா அண்ணா இங்கே ஏதாவது வேலை கிடைக்குமாண்ணா இருக்கிறவனுக்கு வேலைக்கானா பாப்பா டே என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட என்னாச்சு தெரியலையே டே லட்சுமணா சாப்பிட்ட ஏதாவது இருக்கா இரு காலையில ஜோதி எனக்கு ரெண்டு தோசை கொண்டு வந்து கொடுத்துச்சு அதுல ஒண்ணு மிச்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இரு பாக்குறேன் இத்தினூண்டு இருக்குது இந்தா சாப்பிடுவா சாப்பிடு டே எங்கட போற சொல்றது காதல் ஒழுகுதான் சரி சும்மா கத்தாதக்கா கா கொஞ்சம் எந்திரிச்சுக்கோங்கக்கா உட்கார் யார் இது டேய் நாய் மூத்திரம் போயிருக்கு அங்க என்னடா பண்ற எந்திரிச்சு போடா சனிய கிளம்புடா வீடுங்கன்னு சொல்லு கொண்டு போய் விட்டுற உன் அப்பா அம்மா எங்க என் கூட வரியா உனக்கு எப்படி நானும் அதே மாதிரி தான் எனக்கு இனிமேல் அவன் இங்கே தான் இருப்பான் சரி லக்ஷ்மணா சொல்லுக்கா ஆமா காலையில் பார்க்கும்போது நல்லா தானே இருந்த இப்போ என்ன புத்தி கட்டு போச்சா யார் யாரையோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க பார்க்க பாவமாக இருந்தால் சோறு போட்டு அனுப்பிவிடு அதை விட்டு போட்டு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவும் இதையே நினச்சிருந்தா நான் ரோட்டில் நாய் மாதிரி கிடந்திருப்பேன் அவ்வளவு ஏன் இப்போ நான் உயிரோடு இருந்திருப்பேனானே தெரியாது சீதாம்மா என்னோட சொந்த அம்மா கிடையாதுக்கா என்னோட அப்பா அம்மா யாருன்னே தெரியாது அதை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை என்னை வேணான்னு சொல்லித்தான் தூக்கி போட்டு போனாங்க அத்தனை வருஷம் நான் எப்படி உயிரோட இருந்தேனே தெரியல நான் இப்படி இருக்கிறத நிறைய பேர் பார்த்தாங்க ஆனால் ஒருத்தர் கூட கண்டுக்கல அப்பதான்
மாத்திடுவான்னு சொல்லி எங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கு. அன்பை யாருக்கிட்ட வேணாலும் காமிக்கலாக்கா, அது குறைவு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது.